கொரோனா வைரஸுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பிரதமர் அவர்கள் பேசியதுங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. இந்த ஊரடங்கு உத்தரவுனால ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளிகளுடைய பிரச்சனை, ஏழை மக்களுடைய பிரச்சனை, உணவு கிடைக்காமல் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய பிரச்சனை, அதை தீர்ப்பதற்கு என்ன செய்யலாம், ஏற்கனவே அவர் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுவாருன்னு பார்த்தா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கிடையாது. அதே போல கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய நாடாக இந்தியா இருந்தாலும் கூட மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கு. அநேகமாக எல்லா மாநிலங்களும் வந்து ஏராளமான கடன்ல இருக்காங்க, தமிழகமும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆகவே இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக நிதி வேண்டும் அப்படின்னு சொல்லி பல மாநில அரசுகள் கேட்டிருக்காங்க, தமிழக அரசும் கேட்டிருக்கு. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பிரதமருடைய உரையில கிடையாது. அதே போல இந்த பிரச்சனையில நோயாளிகளை எதிர்கொள்ளுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறையில பணிபுரியக்கூடியவர்கள், பல்வேறு துறையில பணி செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள், அதே மாதிரி கிராம சுகாதார அலுவலர்கள், இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ரிஸ்க வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. சில மாநிலங்கள்ல வந்து பகுதிகளுக்கு, குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அல்லது டாக்டர்ஸ் போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் விஷயம் தெரியாததுனால அனைவரும் சேர்ந்து அடிப்பது விரட்டுவதுங்கிற சம்பவங்கள் நடக்குது. இதை தடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு நடவடிக்கைய அவர் அறிவிப்பாரான்னு பார்த்தா அது பத்தி எதுவுமே கிடையாது. N95 முகக்கவசம் அப்படிங்கிறது அநேகமாக பலருக்கு, தேவையானவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. வீடு வீடா போய் கணக்கெடுக்கிறவங்களுக்கு அல்லது வீடு வீடா போய் வந்து கண்காணிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் சர்ஜிக்கல் மாஸ்க், அதே மாதிரி கிளவுஸ் ஒரு நாளைக்கு 2 செட்டாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இப்ப இதெல்லாம் சானிடைசர் கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எங்க பண்ணலாம், தனியார் மருத்துவமனைகளை வந்து குறைந்தபட்சம் இந்த காலகட்டத்துல அரசு தன்னுடைய சொந்தமாக்கி அதை பூரா வந்து கொரோனா தடுப்பு விஷயங்களுக்காக வந்து பயன்படுத்துவது, அதே போல கல்லூரிகள்லாம் மூடி கிடக்கு, தனியார் கல்லூரிகள் உட்பட கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய கல்லூரிகளை அரசாங்கம் தற்காலிகமாக கையில் எடுத்து அதை வந்து இந்த ஐசோலேஷன் பேஷண்ட்ஸ்க்காக ஒதுக்குவது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இத பூரா ஏதாவது ஒரு விஷயமாவது பிரதமர் சொல்லுவாரான்னு பார்த்தா எதுவும் கிடையாது. ஆனா என்ன சொன்னாரு, வரக்கூடிய 5ஆம் தேதி அன்னைக்கு 9 மணிக்கு, இரவு 9 மணிக்கு 9 நிமிடம் நீங்க வந்து மின் விளக்குகளை எல்லாம் அணைச்சிட்டு நீங்க வந்து மெழுகுவர்த்தி கொளுத்துங்க, அல்லது டார்ச் லைட் அடிங்க, மொபைல்ல இருக்கிற லைட் அடிங்க, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இருளை போக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சுற்றி இருக்கக்கூடிய இருள் வந்து என்ன, டார்ச் லைட் அடிச்சா போயிடுமா? ஒரு பிரதமர் இப்படி எல்லாம் பேசலாமா? பிரதமர்ங்கிற பதவிக்குரிய பொறுப்பு என்பது அவருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பதுங்கிறது அவ்வளவு மோசமான விஷயமா? சரி, ஏற்கனவே கைதட்ட சொன்னார், அது வந்து மருத்துவ சேவையில ஈடுபடக்கூடியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதத்துல அப்படிங்கறத கூட எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயம் எந்த விதத்திலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கொடூரமான சூழலுக்கு பொருத்தமே கிடையாது. ஆகவே பிரதமர் அவர்கள் இப்படி பேசியிருப்பதை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனா சங் பரிவாரங்கள் முழுக்க உட்கார்ந்து அவர் சொன்னதற்கான வியாக்கியானம், கோனார் நோட்ஸ், பரிமேலழகர் உரை, அதெல்லாம் வந்து கூட கூட போட்டு அவர் வந்து இந்த சயின்டிபிக் அப்ரோச்ல, இந்த அறிவியல் பார்வையோட செய்தார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சயின்ஸ் என்பது துளி கூட இல்லாமல் உலகை அச்சுறுத்துகிற மிகப்பெரிய ஆட்கொல்லி வைரஸை பற்றி பேசுகிறோம் என்கிற அந்த நினைவே இல்லாமல் பேசியிருக்கக்கூடிய பேச்சு உண்மையிலேயே இந்திய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, பிரதமர் சொல்வதை ஏற்று நடப்பார்களா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறி.